நஸ்ரியா அப்படின்னு சொன்னாலே தலை திருச்சி ஓடுற அளவுக்கு எல்லா இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனை இருந்தாலும் பொண்ணு நல்லா இருக்கே, படத்தை வச்சு எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்ச நிறைய பேர் இவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து படத்தில் புக்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு 2-3 வருஷங்களுக்கு இவங்களுக்கு படங்கள் வந்து ஃபுல்லாக இருக்குது கையில். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய தொகையை அட்வான்ஸாகவும் கொடுத்துருக்குறாங்க இவங்களை புக் பண்ண தயாரிப்பாளர்கள். ஆனால் இந்த நிலைமையில் இவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே நம்பாமல் இருந்தாங்க. ஏன்னா சினிமா துறையில் இவ்வளோ சின்ன பொண்ணு இவ்வளோ சீக்கிரம் எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு. ஆனால் இப்போது நஸ்ரியா தரப்புலேருந்து அது அதிகாரப்பூர்வமாக வெளிவந்ததுனால அட்வான்ஸ் கொடுத்த எல்லா தயாரிப்பாளர்களும் கையை பிசைஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க நடிப்பாங்களா மாட்டாங்களா, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் நடித்தா மட்டுமே இந்த படத்தெல்லாம் வச்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படங்கள் எதுவுமே இந்த வருஷத்தோட முடிய போகிற படங்கள் கிடையாது, கண்டிப்பாக 2-3 வருஷங்களுக்கு இழுத்தடிக்கிற படம் தான். இவங்களுக்கோ இந்த வருஷமே கல்யாணம் ஆகிடும், இப்படி இருக்கும்போது எப்படி படங்கள் எல்லாம் முடிப்பாங்க, கொடுத்த அட்வான்ஸை திருப்பி தருவாங்களா மாட்டாங்களா, இல்லை பழையபடி கமிஷனர் ஆஃபீஸில் போய் நிற்பாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் குழப்பத்திலையும் எல்லா தயாரிப்பாளர்களும் நின்றுட்டு இருக்காங்க.